வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழ சேனலில் பார்க்குறதுக்கு முகத்தை பொலிவை வச்சுக்கிறதுக்கு ஃபேஸ் பேக் எப்படி வீட்டிலே தயார் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளி அப்புறம் முகப்பருக்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். மேலும் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் இது எல்லாமே வந்து சரியாகிறத கண்டிப்பாக உணரலாம். தொடர்ச்சி நீங்கள் பயன்படுத்தணும், ஒரு நாள் பயன்படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. இப்போ வாங்க இதை எப்படி தயார் பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை முதல் முறையாக நம்ம வாங்கிட்டுள்ள சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு பழங்காலம் தொட்டே நம்ம முகத்தில் வந்து பொலிவாக இருக்கணும் அப்படின்னா கடலை மாவு பயன்படுத்தி இயற்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி, இந்த வெந்தயப்பொடி கிடைக்கலனா வெந்தயத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எசன்ஸ் கூட நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நீக்கிறதுக்கு பயன்படும். அடுத்து வந்து பட்டை, இந்த பட்டையோட பொடி வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளை வந்து அழிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. அடுத்து கஸ்தூரி மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து முகத்தில் கருமை நிறம் வந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது பயன்படும். இதை நல்லா வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இது கூட நான் வந்து தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுனாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா கத்தாழை ஜெல்லும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் எது வேணாலும் சேர்த்து நல்லா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் அரை மணி நேரம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அப்பயே நல்லா வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உணர முடியும். இது வந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் இந்த இதை போல் நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை பிம்பிள்ஸ் முகப்பருக்கள் இருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வாரம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டார்க் செல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை வந்து பயன்படுத்திட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாங்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் 10வது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.